Hello LPKPs and Kutti Paanai channel members, viewers and subscribers அனைவருக்கும். லாஸ்ட் வீக் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த கேப்சா டைப்பிங் ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க, ஃபோன் கால்ஸு, மெசேஜஸ், எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அனுப்புங்க, வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கேப்சா டைப்பிங் ஜாப் இல்லை, இது வந்து ஒரு காபி பேஸ்ட் ஜாப் தான். ஸோ ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணி அதுலேருந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டு. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு நீங்கள் தான் வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த வேலையில் வந்து முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி மக்களுக்கு தெரியாததை தெரிய வைக்கிறது தான் வந்து இந்த வீடியோவுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம வெப்சைட்டோடைய லிங்க் வந்து நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த ஜாயின் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வச்சுருந்தா அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வச்சும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் ஐடியை வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி என்னுடைய அக்கௌண்ட்டு ஐ மீன் ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால ஈஸியாக என்னால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சது. இந்த வெப்சைட்டில் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடும். ஸோ வெல்கம் டு அந்த வெப்சைட்டுடைய நேம் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம அக்கௌண்ட் வந்து வேலிடேட் ஆயிடு அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு போவோம். ஸோ ப்ரொஃபைல் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க, அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நேம் ஒன்று வரும். ஸோ நான் வந்து இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணதுனால அதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு டைட்டில் வந்திருக்கு, பட் இதை வந்து நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் கரெக்டான நேம் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரும் உங்களுடையதாக பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டூப்ளிகேட்டாக சூஸ் பண்ணுறது, சும்மா வந்து டைம் பாஸ்க்கு பண்ணுறது அப்படின்னு வைக்காமல் உண்மையிலே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க இதில் வந்து தொடர்ந்து வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரெக்டான நேம் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மெம்பர்ஸின்ஸ் இந்த எந்த மந்த் அண்ட் எந்த இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய கோர்சஸ் ஆன்லைன் சர்வீசஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க, இதில் நீங்கள் என்ரோல் பண்ணி நீங்கள் வந்து நிறைய டிப்ஸ் எடுக்கலாம், நிறைய சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா மேபி வந்து டாப்பாக ஏர்ன் பண்ணுறவங்க வந்து என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ என்ரோல் நவ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வந்து 600 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம என்டர் பண்ணலாம், பட் இந்த 600 கேரக்டர்ஸில் வந்து நட்ஷெல்லாம், அதாவது உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வந்து ஒரு மேபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயோ இல்லை சோஷியல் மார்க்கெட்டிங்லையோ லைக் இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி கவர் இமேஜஸ் வந்து டிசைன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னா இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கலாம். இது போக லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, இதில் லாங்குவேஜஸில் வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். மேபி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியலாம், இல்லை வந்து ரஷ்யன் தெரியலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து அரபிக் தெரியலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து உருது தெரியலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, அதாவது பேசிக் லெவல்லையோ இல்லை இன்டர்மீடியட் லெவல்லையோ இல்லை எக்ஸ்பர்ட் லெவல்லையோ இல்லை ப்ரொஃபிஷியண்ட்டாவோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனலான ஒரு அக்கௌண்ட்ஸ் தான். லைக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணால் லிங்க் பண்ணலாம், ட்ரிபிள் அக்கௌண்ட், ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ, கிட்ஹப், விமியோ, ட்விட்டர், இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். இதில் வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ, ட்ரிபிள், கிட்ஹப், விமியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து உங்களுடைய டிசைனிங் ஸ்கில்ஸ், உங்களுடைய சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை வந்து வெளியில் காமிக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு ட்ரிபிளில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, கிட்ஹப்பில் அக்கௌண்ட் இருக்குது, ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஷோகேஸ் பண்ணுறது, ஐ மீன் நம்மளை வந்து வெளிக்காமிக்கிறது வந்து நல்லது. பட் வந்து வெளிக்காமிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டிசைன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து வெளிக்காமிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா வந்து வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா விமியோவில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வெளியே காமிக்கலாம். இது போக உங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், சும்மா வந்து ஏதோ கண்துடைப்புக்கு ஏதோ ஸ்கில்ஸ் இல்லாமல் உங்களுடைய கரெக்டான நேச்சுரலான உங்களுக்கு நல்லா வரக்கூடிய ஸ்கில்ஸை வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் சொல்லிஸ் நான் சும்மா என்டர் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸோ இல்லை வந்து டிசைனிங் ஸ்கில்ஸோ நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். உங்களுடைய எடுகேஷன் வந்து இதை ஆப்ஷன்லாம் என்டர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து வெளிக்காமிக்கக்கூடிய செக்ஷன் அப்படிங்கிற வந்து இதுதான். இது வந்து கிரியேட் அ நியூ கிக் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ கிரியேட் அ நியூ கிக் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம், இல்லை வந்து இதை வந்து நீங்கள் வந்து வெளியே உலகத்துக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண போறீங்க, அட்வர்டைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷும் பண்ண போறீங்க. ஸோ கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்க போறேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாதீங்க மக்களே. இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து நீங்கள் ஏர்ன் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் இந்த கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அந்த கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்த பிறகு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஸோ இதில் முக்கியமாக வந்து 600 கேரக்டர்ஸில் 150 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக என்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்டர் பண்ண பிறகு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. சப்போஸ் லெட்டஸ்ட் டேக் இந்த கேஸ் நான் வந்து மியூசிக் அண்ட் ஆடியோலாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எந்த வருஷத்துலேருந்து, லெட்டஸ்ட் டேக் இந்த கேஸ் ஒரு 2010 இருந்து எனக்கு நான் இந்த வந்து இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், 2022 வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இதில் வந்து மேபி லைக் வாய்ஸ் ஓவர் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கம்போசர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் நான் வந்து என்டர் பண்ணலாம். இது போக ஸ்கில்ஸ், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். இப்போ நான் ஆட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்து இதில் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் லைக் எடிட்டிங் ஸ்கில்ஸ் மாதிரி நான் வந்து கொடுக்குறதா இருந்தா கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் எடிட்டிங்கு, எடிட்டோரியல் கார்டும் இந்த மாதிரி நான் கொடுக்குறதா இருந்தா கொடுக்கணும். இது போக எடுகேஷன், நான் வந்து என்ன காலேஜில் என்ன டிகிரி வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற வந்து ஆப்ஷனலாக ஆட் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பர்சனல் வெப்சைட், இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பர்சனல் வெப்சைட் இருக்குது, அதை நான் என்டர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சுருந்தாலோ இல்லை வந்து வெப்சைட் வச்சுருந்தாலோ அதை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம். இதில் வந்து ஆட் பண்ணும்போது இதில் வந்து 2 ஸ்கில்ஸாவது மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து நான் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட நான் வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு லிங்க்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கூகுள் வந்து ஐ மீன் ஜிமெயில் ஐடி வந்து ஆல்ரெடி கனெக்டட்னால அது வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. மேபி வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் வந்து அவங்க ரீச் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து காமிக்கலாம். ஃபைனலாக உங்களுடைய வெரிஃபிகேஷன், அதாவது இமெயில் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபோன் நம்பர் நம்ம என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும், அதில் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ண பிறகு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே என்டர் பண்ண பிறகு நம்ம வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுனால, ஐ மீன் இந்த கிக் அப்படின்னு சொல்லி செல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வெளிய உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கலாம். ஸோ மறுபடி நம்ம அந்த 100% அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு காப்பி பேஸ்ட் ஜாப் தான். ஸோ பல கம்பெனிஸ், பல வெப்சைட்ஸ் வந்து இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஒரு மொபைல் ரீசார்ஜ்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஹோட்டலில் பில் பே பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு கியூஆர் கோட் மேக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து இந்த லோகோ இல்லை வந்து கியூஆர் கோட் மேக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை கூட நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி மேக்கிங் கியூஆர் கோட் ஜென்ரேட்டர், கியூஆர் கோட் மேக்கர், யூனிக் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ அந்த கம்பெனிக்கு ஸ்பெஷலாக ஒரு ஒரு கலர் கலராக டிசைன் டிசைனாக, இல்லை ஒரு ஃபேஸ்புக் பேஜ், ஐ மீன் ஃபேஸ்புக் ஐகானோ, இல்லை வந்து ஒரு ட்விட்டர் ஐகானோ, ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டோ வந்து அதில் வந்து அந்த கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லிங்க் பண்ணி இந்த கியூஆர் கோடை வந்து நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து காமிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ண அமௌண்ட் வந்து 398 790, அதாவது 398 795 வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கியூஆர் கோடை வந்து மேக் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு ஒரு இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ ஹையர் எண்டே நம்ம சூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹையர் எண்ட் சூஸ் பண்ணும்போது அவங்க சூஸ் பண்ணது 7,944 அவங்க வந்து வச்சுருக்காங்க. 2 days, அதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து 2 days வந்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்களாம். எத்தனை தடவைனாலும் ரிவிஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஓஎஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆப் சப்மிஷன், ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனு, ஆப் ஐகான், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஹை லெவல்லையே நம்ம சூஸ் பண்ணலாம், இல்லை இவரை மாதிரி லோ லெவல்லையும் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு 398 வந்து 1 day வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி எத்தனை தடவைனாலும் ரிவிஷன் பண்ணலாம். அதே மாதிரி என்னெல்லாம் அவர் வந்து பேக்கேஜ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய டெலிவரி டைம் அப்படிங்கிற வந்து நம்ம தான் டிசைட் பண்றோம். அதே மாதிரி நம்ம வந்து என்னெல்லாம் சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்றோம். ஸோ இப்போ இந்த இதுலயே நான் வந்து பட்ஜெட் வந்து நான் சூஸ் பண்றேன். லெட் அஸ் டேக் இன் தி கேஸ் ஒரு மினிமம் வந்து 300 இருக்கு, மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து 500 தான் எனக்கு வந்து சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கும்போது, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் எனக்கு வருது. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சர்வீசஸை வந்து ஷோகேஸ் பண்ணலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். சில பேர் வந்து பட்ஜெட்டாக இவ்வளோ குறைய தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லை சில பேர் வந்து குவாலிட்டியை நோக்கி வந்து போவாங்க, சில பேர் வந்து டெலிவரி டைம் வந்து எக்ஸ்பிரஸாக 24 hours கூட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சில பேர் வந்து பண்ணுறது வந்து உருப்படியாக பண்ணும், எனக்கு வந்து 3 days 7 days எனி டைமோ நீங்கள் வந்து டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய மணி, நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த பப்ளிஷ் த கிக் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து உங்களை வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த டாஸ்கை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கியூஆர் கோட் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, பல வெப்சைட்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வெப்சைட்டு தான் வந்து இந்த வீடியோ உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் பார்க்கும்போது ஒரு கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து யூஆர்எல்லும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு இமெயிலுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் வீடியோக்கு, ஃபேஸ்புக் ப்ரொஃபைலுக்கு, ட்விட்டர் ப்ரொஃபைலுக்கு, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஒரு கூகுள் மேப்போடைய லொக்கேஷன், இந்த மாதிரியும் நம்ம கொடுத்து நமக்கு வந்து இந்த கியூஆர் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இந்த கியூஆர் கோடு வந்து இப்படி சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம வந்து கலர்ஸ்னாலும் நம்ம செட் பண்ணலாம். ஸோ எனக்கு தேவையான கலர்ஸ் லைக் ஒரு க்ரீன் கலர் நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியும் அதை செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து லைக் மேபி லெட்டஸ் டேக் இந்த கேஸ் ஒரு ஒரு ஆரஞ்சு கலர்லேயும் நான் வந்து செட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து லோகோஸ் இல்லை இமேஜஸ் இதை எதுனாலும் அப்லோட் பண்ணலாம். நம்மளுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் எதுனாலும் நாம் வந்து கொண்டு வரலாம், இதில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கஸ்டம் டிசைன், ஐ மீன் இந்த டிசைனை வந்து என்ன லெவலுக்கு நாம் வந்து மாடிஃபை பண்ணி இதை வந்து ஒரு ட்ரெண்டியான ஒரு அட்ராக்டிவான ஒரு கியூஆர் கோடாக நான் ஜென்ரேட் பண்ணி இதை வந்து நான் வந்து ஒரு ஜாபாகவும் நான் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது ஒரு 400 ரூபாயில் இருந்து 1,600 வரைக்கும் கூட நம்ம வந்து நம்மளுடைய
கியூஆர் கோடுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸாக நம்ம வைக்கலாம். ஸோ வேலையும் என்கிட்ட தான் இருக்கு, அமௌண்ட்டும் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ முதலீடோ எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு காபி பேஸ்ட் ஜாபாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், அதாவது இந்த வெறும் காபி பேஸ்ட் ஜாப் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வெப்சைட் பற்றின ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல க்வெஸ்சன்ஸாவோ நீங்க கேளுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நம்ம வந்து வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சோ ஹாப்பி லேர்னிங்.